இன்றைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலக சிட்டுக்குருவிகள் தினமாக மார்ச் 20 நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி முதன்முறையாக 2010 ஆண்டுதான் முடிவு செய்யப்பட்டது. முதன் முதலில் 2010 ஆண்டு இதன் கருப்பொருளாக எமது வீட்டு குருவிகளை பாதுகாப்போம், அதாவது வி வில் சேவ் அவர் ஹவுஸ் பேரோஸ் என்பதாக வடிவமைக்கப்பட்டது. மனிதர்களின் தகவல் தொழில்நுட்ப புரட்சி, அதிதீவிர இயற்கை சுரண்டல், இயற்கைக்கு எதிரான மனிதர்களின் நடவடிக்கைகள் போன்றவற்றின் காரணமாக இந்த சிட்டுக்குருவிகள் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டு உள்ளன. மிகவும் குறிப்பாக இவை சிறு பல்லிகள், சுண்டலிகள், தோட்டத்தில் இருக்கும் கம்பளி பூச்சிகள், கரையான்கள் உள்ளிட்டவற்றை உணவாக எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழல் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகை செய்தது. இதன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளை தடுக்க முடிந்தது, விவசாயத்தையும் காக்க முடிந்தது. மிக முக்கியமாக விவசாயத்தில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றால் பூச்சிகள் அழிக்கப்பட்டு விடுவதால் இயற்கையான சிட்டுக்குருவிகளின் உணவாக அவை வாய்க்க பெறாமல் போனது சிட்டுக்குருவிகளின் அழிவிற்கு மற்றொரு காரணமாக சொல்லப்படுகிறது. மிகவும் முக்கியமாக செல்போன் வருகைக்கு பின்னர் அந்த செல்போன் டவர்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு சிட்டுக்குருவியின் கருவினை சிதைக்கிறது. இதன் காரணமாக முட்டையிட்டாலும் அந்த கரு வளராமல் அழிந்து போகிறது. எப்போதுமே சிட்டுக்குருவிகள் 40-50 சிட்டுக்குருவிகள் என்று கூட்டாகத்தான் வாழும். அதனால்தான் இவை கூட்டு பறவைகள் என்றும் சொல்லப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு சிட்டுக்குருவி லேகயம் தயாரிக்கிறோம் என்று சொல்லி ஒரே இடத்தில் கூடக்கூடிய அத்தனை சிட்டுக்குருவிகளையும் வலையை விரித்து ஒட்டுமொத்தமாக பிடித்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் அழிவிற்கு இவை போன்றோர்களும் காரணம்தான் என்று ஒரு சில ஆய்வுகள் நிறுவுகின்றன. நம்முடன் எளிதாக உறவாடக்கூடிய பறவைகளில் சிட்டுக்குருவிகளும் ஒன்று. முதலில் இவை நம்மோடு பழகுவதற்கு அச்சப்படும். இதன் பிறகு பழக பழக அவை நம்மோடு எளிமையாக உறவாடிக் கொள்ளும். இப்போது மீண்டும் அந்த நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதுதான் இயற்கையான பாரம்பரிய முறையான நெற்குஞ்சம் அமைத்தல். முன்பெல்லாம் அறுவடை செய்த பின்னர் ஒரு நெற்கதிர் ஒன்றை அறுத்து வீட்டின் முன்னே தொங்க விடுவது வழக்கம். அதை குருவிகள் உணவாக எடுத்துக் கொள்ளும். இப்போது அறுவடை எந்திரங்கள் வந்துவிட்டதன் காரணமாக இது போன்ற நெற்குஞ்சங்கள் யார் வீட்டின் முன்பும் அமைக்கப்படுவது கிடையாது. இப்படி அமைக்கப்படாததன் காரணமாக குருவிகளும் வீட்டிற்கு வந்து போவது கிடையாது. எனவே மீண்டும் இது போன்ற நெற்குஞ்சங்களை ஒவ்வொருவரின் வீட்டின் முன்னும் அமைப்பது, மரத்தில் பெட்டி போன்று செய்து வைத்து செயற்கையாக கூடுகளை வைப்பது, சிறிய அளவிலான நீர் குடுவைகளை, தானிய கரன்களை வீட்டின் முன்போ அல்லது மாடிகளிலோ அல்லது திண்ணைகளிலோ வைப்பது போன்றவற்றின் மூலமாக இழந்துவிட்ட சிட்டுக்குருவிகளின் வருகையை மீண்டும் ஈர்க்க முடியும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக மட்டுமே காக்கையை போன்றே நம் வீடுகளை சுற்றி மீண்டும் சிட்டுக்குருவிகளை பறக்க வைக்க முடியும். அவற்றின் இயற்கையான ஒளியை மீண்டும் கேட்டு ரசிக்க முடியும். இயற்கையான தூய்மை பணியாளர்களை, சமூக சூழலை சமநிலையில் வைத்திருக்க உதவும் உண்மையான மனித சமூகத்தின் காவலர்களை நாம் தான் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும்.